ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன ஸோ மார்க்கெட்ல வந்து என்ன பிரைஸ் அப்டேட் ஆயிருக்கு லைவில் என்ன பிரைஸ் இருக்கு ஸோ எங்கேலாம் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸில் வந்து இருக்காங்க ஸோ இன்னைக்கு பிரைஸ் வந்து எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும் ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ரூபாய் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபால இருக்கு இது நேற்று விலந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து பதிமூணு ரூபாய் இன்க்ரீஸ் ஆ சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து நம்ம காலையில் அப்டேட் போட்ட மாதிரி வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸாக தான் இருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராம்க்கு வந்து அறுபத்தி நாலு ரூபா அறுபது காசுகளில் இருக்கு நேற்று வெளியில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ஒரு ரூபா முப்பது காசுகள் வந்து இன்கிரீஸாக இருக்குது அதாவது ஒரு கிலோ கிராம் சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறு ரூபா இருக்குது இதுவும் வந்து நம்ம அப்டேட் பண்ண மாதிரி கரெக்டாக தான் வந்திருக்கு ஸோ மார்னிங் ஈவென்ட்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணலை ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா நகைக்கடைலையுமே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் தான் வந்து இருக்குது இது இந்த தீபாவளி சைடில் ஆரம்பிச்சது தான் இன்னுமே வந்து அந்த டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ யூஸ்வலாக வந்து மட்டும் தான் அந்த ஜாஸ்தியான டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பட் ஒரு சில கடைகளை விசாரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதை விட நிறையவே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி லலிதா ஜுவலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபாவில் இருக்குது அதேமாதிரி ஜிஆர்டி மலபார்லேயும் அதே ப்ரைஸில் தான் இருக்காங்க ஜாயில் காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவில் போயிட்டுருக்கு கசானாவில் பார்த்திங்கனா இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது அதாவது கசானா ஜுவலரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூபா கம்மியான ஒரு ரேட்டில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண எல்லா சிட்டிலையுமே வந்து அதே ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே இன்றைக்கி லைவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸுக்கு வந்து செவன்டீன் நைன்டி டூ டாலர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு நம்ம ஊருக்கு அசுலுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ செவன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் வந்து கீழே போகணும்னு நினைச்சோம் பட் ஆனால் செவன்டீன் நைன்ட்டி நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ கோல்ட் பிரைஸ் வந்து போய்கிட்டிருக்கு இது எல்லாமே நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவுண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ டாலர்ஸ்லாம் வந்து போய்கிட்டிருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் இருந்துருக்கு ஸோ மோஸ்ட் இது வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்து ஈவினிங் இல்லைன்னா நாளை காலையில் அப்டேட் ஆகும் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சைனாவோட எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஈவென்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து கோல்டு கொஞ்சம் வந்து ஃபேவராக தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனாக ஆயிருக்கு எக்கனாமிக் ரிசல்ட்ஸ் நேற்று பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரீஸ் வந்து சமயம் வந்து கம்மியாச்சு பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் தான் வந்து இது எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இது எதிர்பார்க்குற மாதிரி வந்து செவன்டீன் ஃபைவ் ஜீரோக்கு வருமா இல்லை வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே போகுமா அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி கோல்டும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ எப்படி வந்து இந்த மார்க்கெட் வந்து போகுது யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கோல்ட் ப்ரைஸ் மாறுது அப்படின்றத நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்